முகமது யாசர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகே ஸோ நம்ம கிளாஸஸ் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்ல ஒரு ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ வாட் ஆர் த டூ எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா த ஃபஸ்ட் ஒன் இஸ் வாட் இஸ் பவுடர் ரூம் ஸோ பவுடர் ரூம்னா என்ன அப்படின்றது இந்த பவுடர் ரூம்ங்கிற எஸ்பிரஷனை நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்க போறோம் செகண்ட் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா வாட் இஸ் மீன் பை சிட்டிங் ஆன் அ பவுடர் கேக் இதை நம்ம எந்த இடத்துல சரியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம் சரி கிளாஸ்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஒன் வாட் இஸ் மீன் பை பவுடர் ரூம் அப்படின்னா என்ன ஓகே ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஸோ ஏதாவது பவுடர் நிறைய ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ரூம் பேர் தான் பவுடர் ரூம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நாட் லைக் தட் இது நம்ம ஃபேமிலியரான ஒன்று தான் ஸோ நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா தட் கேன் பி ஹால்டர்ஸ் பவுடர் ரூம் அதை தான் வந்து பவுடர் ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ரெஸ்ட் ரூம்னா உங்களுக்கு தெரியும் நம்ம டாய்லெட் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஸோ அதை தான் வீ கேன் கால் இட் பவுடர் ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ பவுடர் ரூம்னால் ஒன்றும் இல்லைங்க ரெஸ்ட் ரூம் தான் பவுடர் ரூம் ஓகேங்களா சில விமன் கூட அவங்க தே தி டோண்ட் லைக் டு சே தட் அவங்க வந்து ஐ வுட் லைக் டு கோ டு பாத்ரூம் உட டாய்லெட்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் ஜூஷுலாம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஐ வுட் லைக் டு வாஷ் மை ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஐ வுட் லைக் டு வாஷ் மை ஹேண்ட்ஸ் ஸோ ஐ வுட் லைக் டு வாஷ் மை ஹேண்ட்ஸ் அப்படின்னா ரெஸ்ட் ரூம் போன்ற ஒரே மீனிங் தான் ஸோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பிரஷன்ஸ் கூட இந்த பவுடர் யூஸ் பண்ணி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐ வுட் லைக் டு பவுடர் மை நோஸ் நீங்கள் நினைக்கலாம் ஐ வுட் லைக் டு பவுடர் மை நோஸ் அப்படின்னு கூட யூஸ் பண்ணுற எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு இதுக்கு கூட இன்னொன்று சொன்னேன் ஐ வுட் லைக் டு வாஷ் மை ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் போகணுன்ற மீனிங் தான் அதை இப்படியும் கூட சொல்லலாம் ஐ வுட் லைக் டு பவுடர் மை நோஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஐ வாண்ட் டு கோ டு ரெஸ்ட் ரூம் ஐ வாண்ட் டு கோ டு வாஷ் ரூம் அப்படிங்கிற ஒரு மீனிங் தான் ஏன் சார் இதை பவுடர் மை நோஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஸ்வலி உமன் தேஸ்ட் ரூம் தே கேன் கரெக்ட் மை தேர் ஹேர் அவங்களோட ஹேரை கரெக்ட் பண்ணிக்குவாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் பவுடர் போட்டுக்குவாங்க லிப்ஸ்டிக் கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு கூட அவங்க வந்து என்ன யூஸ் பண்றாங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுனால தான் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ஐ வுட் லைக் டு பவுடர் மை நோஸ் த மீனிங் ஆஃப் த சென்டென்சஸ் ஐ வுட் லைக் டு யூஸ் த வாஷ்ரூம்

we are sitting on a powder keg அப்படினா நாங்க ரொம்ப ஆங்கிரியா இருக்கோம் we are going to a uh, explosive சரியா வெடிக்கிற சூழ்நிலை இருக்கும் அப்பதான் நம்ம we are using sitting on a powder keg அப்படிங்கறது யூஸ் பண்றோம் and what is mean by uh, powder room அப்படிங்கறதையும் பார்த்துட்டோம் sitting on a powder keg பார்த்துட்டோம் i hope these both expressions will be useful for you நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம் thank you